பொதுவா பாலாபடம் அப்படின்னாலே கிராமம் மலை காடு அப்படின்னு தானே காட்டுவாரு. ஆனா நாச்சர் படத்துல பாத்தீங்கன்னா சிட்டி ஸ்லம் சப்ஜெக்டா கையில் எடுத்திருக்காரு. சாஃப்டான கேரக்டர் நடிச்சிட்டு இருந்த ஜோதிகாவும் ஜி பிரகாஷும் இந்த படத்துல ஒரு ஹார்டான லுக்ல நடிச்சிருக்காங்க. ஸ்டண்ட் மேனா இருந்த மொட்டராஜேந்திரனும் ப்ரொடியூசரா இருந்த ஆர்கே சுரேஷும் பாலா தன் படத்துல முக்கியமான கதாபாத்திரத்தை அறிமுகப்படுத்திருந்தாரு. அதே மாதிரி இந்த டீசர்லயும் ரெண்டு பேர் வராங்க. அவங்க யார் அப்படின்னா மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டலோட எம்டி டாக்டர் குருசங்கரையும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லிங்க படத்தோட ப்ரொடியூசர் ராக்லின் வெங்கடேஷும் அறிமுகப்படுத்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் டீசர்ல வராங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் இருக்கும் அப்படின்னு தோணுது. நாச்சியார் படத்தோட டீசர் பார்த்துருப்பீங்க, பார்த்தவங்க இந்த விஷயத்தை நோட் பண்ணிங்களா? ஜோதிகா அவர்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வருவாங்க. அவங்களோட நேம் பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நாச்சர் அப்படின்ற பேர் இருக்கும். ஷோல்டரில் வந்து ஐபிஎஸ் அப்படின்ற ஒரு பேச்சும் இருக்கும். ஸோ இதுலேருந்து தெல தெளிவாக தெரியுது ஜோதிகா அவர்கள் வந்து ஒரு ஐபிஎஸ்னும் முழுக்க முழுக்க இந்த கதை வந்து அவங்க நோக்கி தான் வந்து நகரப்போகுது அப்படின்னு தெரியுது. ஸோ இதனால தான் இந்த படத்தோட டைட்டில் நாச்சர் அப்படின்னு வச்சிருக்காங்கன்னு தெரியுது. ஹாப்பியாக இருக்கிற நம்ம ஜி பிரகாஷை போலீஸ் சேஸ் பண்ணி அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிட்டு போலீஸாக இருக்கிற ராக்லைன் வெங்கடேஷ் கொண்டு நிப்பாடுறாங்க. இன்னொரு சீன் பார்க்கும்போது நம்ம ஜோதிகா வந்து ஐபிஎஸாக காட்டுறாங்க. ஒருவேளை ஜோதிகா தான் வந்து அவங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லியிருப்பாங்களா, இல்லை கேஸில் மாட்டிக்கிற ஜி பிரகாஷ்க்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்றத நான் படம் வந்ததாக ஜட்ஜ் பண்ண முடியும். இந்த 52 செகண்ட் டீசர் பார்க்கும்போது லவ், காமெடி, ஆக்ஷன், சென்டிமெண்ட் இப்படி எல்லா விஷயமும் இந்த படத்தில் இருக்கும் அப்படின்னு தோணுது. மொத்த டீசர்லையும் வர ஒரே ஒரு வார்த்தை இது ஜோதிகா படமா அப்படின்னு யோசிக்க இருக்குது. நெத்தியில் பட்டை போட்டு குங்குமம் வச்சுட்டு ஹோம்லியாக வர ஜோதிகாவும் பிளாக் அண்ட் பிளாக்ல போலீஸாக வர ஆக்ஷன் ஜோதிகாவும் ஒரே ஆளா இல்லை வேற வேற ஆளா அப்படின்றத உங்களுக்கு என்ன தோணுதோ உங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இன் அண்ட் அவுட் சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன் அண்ட் அவுட் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன் அண்ட் அவுட் சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன் அண்ட் அவுட் சினிமாவுக்கு பதிவு பண்ணுங்க. டாமிட் பைரசியை ஒழிக்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயமோ அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் இன் அண்ட் அவுட் சினிமாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுறது. வேறு வழியில் சொல்லி தான் ஆகணும்.